எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம் வாழ்க்கையில மிக மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தெய்வீக பாடத்தை தேவன் நமக்கு எடுக்கிறார். இந்த உலகத்தில் நாம் பல்வேறு நேரங்களில் கடவுளுடைய வல்லமையை நாம் கட்டுப்படுத்த நினைக்கிறோம், அல்லது கடவுளுடைய வல்லமை நம் வல்லமையை போன்று, நம்முடைய சக்தியை போன்று, நம்முடைய வாழ்வாதாரத்தை போன்று மிகவும் குறுகியது. மனிதர்கள் ஆகிய நாம் மனிதர்களுடைய கண்ணோட்டத்திலே கடவுளை பார்க்கின்ற நிலையை பார்க்கிறோம். பல்வேறு நேரங்களிலே அறிமளம் திருத்தலத்தின் இயலாமையையும் ஏழ்மையையும் முன்னிட்டு இதை வளர்ப்பதற்காக நான் பல பேரை கேட்டிருக்கிறேன் உதவிகள். அதில் ஒரு சிலர் சொல்லுவார்கள், நாங்களே கஷ்டப்படுகிறோம், எங்களிடமே இவ்வளவுதான் இருக்கிறது, ஆயிரங்களை வைத்திருக்கிறவர்கள் எங்களிடம் ஒரு சில ஆயிரங்கள் தான் இருக்கிறது, லட்சங்களை வைத்திருக்கிறவர்கள் எங்களிடம் ஒரு சில லட்சங்கள் தான் இருக்கிறது, கோடிகளை வைத்திருக்கிறவர்கள் எங்களிடம் ஒரு சில கோடிகள் தான் இருக்கிறது, எங்களுக்கே இது போதாது, நாங்கள் எப்படி உதவி செய்வது, நாங்களே உதவி தேவையில் இருக்கிறோம், எங்களால் இது இயலாது, நான் எப்படி இதை செய்ய போகிறேன், என் பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வைக்க போகிறேன், என் குடும்பத்து தேவைகளை எப்படி நிறைவேற்ற போகிறேன், எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு அச்சமாக இருக்கிறது, நாளை என்ன நடக்குமோ, எப்படி நான் இதை சமாளிப்பேன் என்று தெரியவில்லை. இப்படி பல்வேறு விதமான நம்முடைய இயலாமைகளையும் நம்முடைய எல்லைகளையும் நாம் உணர்ந்து கடவுளுடைய மாபெரும் வலிமையை அறியாதவர்களாய் கலங்கி பயந்து உறுதியற்ற நிலையில நாம் இருப்பதை ஆண்டவர் நன்றாக உணர்ந்தவராக, இந்த இயலாமையிலும் இல்லாமையிலும் வறுமையிலும் இருக்கிற நமக்கு மட்டுமல்ல, எல்லாம் இருந்தும் இது எப்படி போதும் என்று கேட்கிற மனநிலையில் இருக்கிறவர்களை சோதிப்பதற்காக ஆண்டவர் நம் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுக்கிறார். அது கொரோனாவாக இருக்கலாம், அல்லது நம் குடும்பத்திலே ஒருவருக்கு கேன்சர் நோய் வந்திருக்கலாம், கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்திலே ஒருவர் மருத்துவமனைக்கு போயிருக்கலாம். அன்று பிலிப்பை பார்த்து ஆண்டவர் இயேசு கேட்டாரே, பிலிப்பே, இந்த 5000 பேருக்கு நாம் எப்படி உணவு கொடுப்பது, உன்னுடைய கணவன் இந்த சூழ்நிலையில இவ்வளவு உடம்பு சரியில்லாத போது மருத்துவர்கள் 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிவிட்டது, இவன் எப்படி, உன் கணவன் எப்படி நலம் பெறுவான், உனக்கு இவ்வளவு லட்சங்கள் கடன் இருக்கிறதே, இந்த லட்சங்கள் கடனை நீ எப்படி தீர்க்க போகிறாய், உன் அப்பாவிற்கு இருக்கிற இந்த கேன்சர் நோய் எப்படி தீரும், கல்யாணம் ஆகி போன உன்னுடைய மகள் வாழ முடியாது என்று வீட்டில் வந்து அடங்காமல் இருக்கிறாளே, அவள் இதயத்தை எப்படி மாற்ற முடியும். இப்படி கடவுள் நம்மை சோதிக்கின்ற சோதனைகளை கொடுத்து கடவுளுடைய வல்லமை அந்த சூழ்நிலையிலே எப்படி செயலாற்றும் என்பதை அறிய அழைக்கிறார். ஆனால் பல வேளைகளிலே அந்த பிலிப்போவை போலவே, ஆண்டவரே, இது 5000 பேர் இருக்கிறார்கள், இட் இஸ் நாட் பாசிபிள், இது நம்மால் இயலாது, 200 தினாரியத்திற்கு நான் போய் அப்பங்களை வாங்கி வந்தாலும் ஆளுக்கு ஒரு துண்டு கூட என்னால் கொடுக்க முடியாது. இதை மத்திய செய்தியிலே பார்த்தீர்கள், சீடர்கள் சொல்வார்கள், இது பாலை வழியாயிற்று, இவர்களை அனுப்பிவிடும், அவர்களே போய் உணவை வாங்கிக் கொள்ளட்டும், எம்மால் இயலாது, நம்மால் முடியாது என்று சொல்கிறார். இவர் இந்த மக்களுக்கு உணவு கொடுப்பது தன் கையில் இருக்கிற பணத்தை கொண்டு, எவ்வளவு பணத்தை கொண்டு வாங்கினால் முடியும் என்று தங்களிடம் இருக்கிற பொருளாதாரத்தை மையப்படுத்தி கடவுளை கணக்கு பார்க்கிறார்கள். இன்னொருவர் ராயப்பருடைய சகோதரர் ஆந்திரையா, அன்றுவரை இங்கே ஒரு சிறுவனிடம் 5 வாக்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன, இருக்கின்றதிலேயே மிகவும் விலை குறைந்த எளிமையான அப்பம் வாக்கோதுமை அப்பம், இது ஏழைகள் உண்கின்ற அப்பம், இந்த ஏழைகள் உண்கின்ற அப்பத்தை ஒரு சிறுவன் 5 வாக்கோதுமை அப்பங்களை பசி வந்தால் சாப்பிடுவதற்காக வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், அதை என்னிடம் கொண்டு வாருங்கள், ஏழைகளின் அப்பத்தை, பணக்காரர்களுக்கு ஒன்றுமே இல்லாத இந்த அப்பத்தை என்னிடம் கொண்டு வாருங்கள், நல்ல அப்பம் அல்ல, எளிமையான அப்பம், ஏழைகளுடைய உணவு, அதை கொண்டு வாருங்கள் என்கிறார். அங்கே ஆந்திரையா இந்த 5 அப்பத்தை கொண்டு, 2 மீன்களை கொண்டு நம்மால் எப்படி இவ்வளவு பெரிய மக்களுக்கு உணவு கொடுக்க முடியும் என்று நினைத்தார். ஒன்று பொருளாதாரத்தை அல்லது வாழ்வாதாரத்தை வைத்து நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். ஆக இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர், அது பிலிப்புவின் கையில் 200 தராணியமாக இருந்தாலும் அதனால் முடியாது, ஆந்திரையாரின் கையில் 5 வாக்கோதுமை
அது அற்புதமாக மாறியது. எல்லாரும் வயிறாக கொண்டார்கள், எல்லாருக்கும் நிறைவாக கொடுக்கப்பட்டது. மிகுதியான துண்டுகளை 12 குடைகளில் எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவருடைய வல்லமையை உணராமல் வாழ்வதனால் தான் நமக்கு சின்ன சின்ன சோதனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கையற்றவர்களாய், நம்மீது நம்பிக்கையற்றவர்களாய் சோர்ந்து போகிறோம். கடவுள் இருக்கிறாரா என்று கேட்கிறோம். ஏன் இந்த இத்தனை சாவுகள், ஏன் இந்த கொள்ளை நோய், கடவுள் மனிதன் மீது இரக்கம் கொள்ளவில்லையா என்றெல்லாம் கேட்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த சோதனையின் வேலை வேலையிலே ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்வோம். எசேக்கியேல் புத்தகம் 37 அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம், 1-15 வரை. எசேக்கியேலை ஆண்டவர் பால்வெளிக்கு அழைத்து செல்கிறார். அங்கே அவருக்கு காட்டுகிறார், அங்கே பல ஆண்டுகளுக்கு முன்னால் செத்து போனவர்களுடைய எலும்புகள் எல்லாம் கிடக்கிறது. ஆண்டவர் அந்த எசேக்கியேலை பார்த்து, இந்த உலர்ந்த எலும்புகள், காய்ந்து போன எலும்புகள், அழியும் நிலையில் இருக்கிற இந்த எலும்புகள் உயிர் பெற்று வரும் என்று நீ நினைக்கிறாயா? இந்த உலர்ந்த எலும்புகளை இறைவன் உயிர் பெற்று எழச் செய்வார் என்று நீ நம்புகிறாயா? அந்த பிலிப்போவை பார்த்து, இவர்களுக்கு எப்படி உணவு கொடுக்க முடியும் என்று கேட்டது போல இங்கே எசேக்கியேலை பார்த்து இறைவன் கேட்டார். பிலிப்போவை போல 200 தினாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் இவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று எசேக்கியேல் சொல்லவில்லை. ஆண்டவரே, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுவது உமக்கு மட்டுமே வெளிச்சம். Lord, only you know this. ஆண்டவரே, இது உமக்கு மட்டும்தான் தெரியும் என்று தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்பொழுது அவருக்கு முன்னால் ஆண்டவர் அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று ஈரத்தன்மை பெறுவதையும், அந்த ஈரத்தன்மை பெற்ற எலும்புகளில் சதைகள் உருவாவதையும், சதைகள் உருவான அந்த பிள்ளைகள் உயிர் பெற்று எழுந்து வருவதையும் பார்க்கிறோம். அதைத்தான் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் என்று நாம் பாடி ஜெபிக்கின்ற பாடல்களில் பார்க்கிறோம். ஆக உலர்ந்த எலும்புகளை, பல ஆண்டுகளுக்கு முன்னால் செத்து போனவர்களுடைய எலும்புகளை இறைவன் உயிர் பெற்று எழச் செய்யக்கூடியவர். உலர்ந்த எலும்புகள் போல நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும், 4 நாட்கள் ஆயிற்று நாற்றம் அடிக்குமே என்ற நிலையில் உயிர் பெற்று எழச் செய்தவர் நம் ஆண்டவர் லாசரை. அதே போல 1 17 அதிகாரத்தில் இறைவாக்கினர் சரப்தாவில் இருந்த ஒரு கைம்பெண்ணிடம் அனுப்பப்படுகிறார். அந்த இறைவாக்கினர் அந்த கைம்பெண்ணிடம் போய், எனக்கு ஒரு ரொட்டி சுட்டுக் கொடு என்று கேட்கிறார். முதலில் அந்த சரத்தா ஒரு கைம்பெண் என்ன சொல்கிறார், கடவுளுடைய மனிதரே, என்னிடம் ஒரு சிறங்கை மாவும் களையத்தில் சிறிது எண்ணெயும் இருக்கிறது, நானும் என் மகனும் ஆளுக்கு ஒரு ரொட்டி சுட்டு விட்டு சுட்டு சாப்பிட்டு விட்டு அதற்கு பின்பு உணவில்லாமல் சாக போகிறோம். 7 மழை இல்லாமல் பெரிய பஞ்சம் ஏற்பட்ட அந்த நேரத்தில் தன்னிடம் இருக்கிற ஒரு சிறங்கை மாவையும் அந்த எண்ணெயும் கூட இறைவன் நீ என்னிடம் கொடுக்க விரும்பினால், எனக்கு கையளிக்க விரும்பினால், நீ அதை கைவிட்டு விட விரும்பினால், நீ பற்றி கொண்டிருக்காமல், உன்னுடைய ஏழ்மையை, உன்னுடைய பிரச்சனையை, உன்னுடைய இல்லாமையை நீ பற்றி கொண்டிருக்க விடாமல், டோன்ட் ஹேங் ஆன் டு யுவர் லிமிடேஷன், டோன்ட் ஹேங் ஆன் டு யுவர் இன்னபிலிட்டிஸ், டோன்ட் ஹேங் ஆன் டு யுவர் வீக்னஸ், பட் ட்ரான்ஸ்ஃபர் இட் டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ். அதை ஆண்டவரிடம் நீ கொடுத்தால், ஆக இறைவாக்கினர் அந்த சரத்தா ஒரு கைமனிடம், முதலில் எனக்கு நீ ரொட்டி சுட்டு கொடு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற போது நாம் வாசிக்கிறோம், களையத்தில் எண்ணெயும் குறையவில்லை, பானையில் மாவும் குறையவில்லை, அவர்கள் வாழ்க்கையில் குறைவு கூடாத ஆசீர்வாதம் கிடைத்தது. ஆக கஷ்டமானதுதான். புதிய ஆலயம் கட்டுகிறோம், எல்லோரும் என்ன சொல்கிறார்கள், இந்த கொரோனாவில் எங்களுக்கு பல நாள் வேலை இல்லை, நாம் எத்தனை நாள் வேலை செய்யாமல் இருக்கிறோம், 1 வேலை செய்யாமல் இருக்கிறோம், இத்தனை ஆண்டுகளாக வேலை செய்து நாம் சேர்த்து வைத்தவை என்ன ஆனது, இத்தனை ஆண்டுகளாக நாம் ஓடி ஓடி உழைத்து சேர்த்த செல்வங்களை நாம் என்ன செய்தோம், இத்தனை ஆண்டுகள் நம்மை காத்து வந்த கடவுளுடைய கருணையை மறந்துவிட்டோமா? இல்லை என்று சொல்வதற்கு இனிமேல் இந்த உலகத்தில் யாரும் இருக்கக்கூடாது, இறைவன் இருக்கிறார், என்னால் இயன்றதை நான் செய்வேன், இறைவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எசேக்கியேலை போல விசுவாசம் உள்ளவர்களாய், ஆண்டவர் இயேசுவின் கரங்களில் 5 கோதுமை அப்பங்களாய் நம்முடைய இயலாமைகள் இருக்கட்டும், அவை ஆண்டவர் பழுது செய்வார். லூகாஸ் நற்செய்தி 5 அதிகாரத்திலே ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை என்று இரவெல்லாம் பாடுபட்ட சீடர்கள் சொன்ன போது அவர் வார்த்தையில் நம்பியவர்கள் வலைகளை போட ஏராளமான மீன்களை பிடித்தார்களே.
ஆண்டவர் செய்த புதுமைகள் நற்செய்தி வாசிக்கிறோம், விபிலியத்தை தெரிந்து கொள்கிறோம், நம் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த புதுமைகளை பார்க்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் தேர்வுகளை நிறைய மதிப்பெண்களோடு பெற்று வருவது யாருடைய அருளால்? நீங்கள் படிக்காத பெற்றோர்களாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தது நீங்கள் வைத்த விசுவாசத்தினால். ஆக நம்முடைய இயலாமைகளை, நம்முடைய குறைபாடுகளை, நம் குடும்பத்தில் இருக்கிற நோயாளிகளை, மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நோயாளிகளை ஆண்டவர் இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்வாரா என்ற அவநம்பிக்கையோடு இருக்கிற நாம் ஆண்டவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். We are in the hands of Jesus. The safest place, the most secured place is in the hands of Jesus. ஆண்டவருடைய கரத்தில் வைத்து ஆண்டவரே உமக்கு தெரியும் இந்த கொரோனா சூழல் எப்படி நீர் விடுவிக்க போகிறேன், இந்த கொரோனா தொற்று நோயை எப்படி நீர் அழிக்க போகிறேன், இந்த மனித குலத்தை எப்படி மீட்க போகிறேன் என்பது உமக்கு தெரியும் என்று நாம் நினைத்தால் ஆண்டவர் புதுமை செய்ய தயாராக இருக்கிறார். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம், அவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். பிலிப்பியை போல இது இயலாது, இது முட்டாள்தனமானது, இவர்களுக்கு நாம் உணவு வாங்கி கொடுத்து பாதி பேருக்கு கொடுத்து விட்டு மீதி பேரை பட்டினியாக அனுப்ப போகிறோம் என்று மனிதர்களுடைய மனநிலையோடு நம்முடைய இயலாமையோடு இல்லாமல் எல்லாம் வல்லவரான என் தேவன் இறப்பிலே வெற்றி கொண்டு உயிர்த்த கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருந்து நம்மை குணப்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து அந்த வல்லமை உள்ள தேவனிடம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். கொரோனா விலகும், நம் குற்றங்கள் நீங்கும், நம் குடும்பத்திலே மகிழ்ச்சி பிறக்கும், நாம் இழந்தவைகளை எல்லாம் இறைவன் 4 மடங்காக 8 மடங்காக பல மடங்காக பெருக செய்து அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.